ஆக்ஷன் சொல்லுங்க. போகலாம் சார், ரெடி சார். சார் இங்கே எடுக்க போகிறோமா இன்னைக்கு? இன்னைக்கு எங்கே இல்லைங்க, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். போக போக வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு போவோம். வாங்க. ஹாய் மக்களே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ நம்ம ஒரு ட்ராவல்லே வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் மற்றும் இமான் விவகாரம் வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இது வந்து இந்த விவகாரம் வெடித்த உடனே நம்ம பண்ணியிருக்கலாம், பட் ஏன் பண்ணலை அப்படின்னா, ஸோ எப்படி தான் போகுது, ஸோ எப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காத்திருந்தோம். என்னதான் நடக்குது, என்னதான் நடந்தது அந்த விஷயத்தில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ட்ராவல் பண்ணுறோம்னா வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கோம். பைக்கில் போகிறதா இருந்தால் ஹெல்மெட் முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் இமான் விஷயத்தை பற்றி சொல்லும்போது, இன்னொருத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. ஸோ நமக்கும் வந்து கிடையாது, சரிங்களா? பட் நம்ம பேசுகிறதுலாம் வந்து பொது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் என்னென்ன விஷயங்களாக இப்போ அதை தாண்டி போச்சு அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிஸ்மி வந்து ஒரு பேட்டியில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பட்டாசு மாதிரி வெடிச்சது. அதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி கண்டுக்கலை. ஸோ அது வந்து அப்படியே வந்து அமைஞ்சிருச்சு. சிவகார்த்திகேயன் மேலே வந்து பிஸ்மி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். இப்போ என்னாச்சு அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இமானே வந்து ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது வந்து சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டார், அது என்னன்னெலாம் மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? ஸோ ஒரு துரோகம் பண்ணிட்டாரு, அதை நான் வந்து மன்னிக்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நானும் அவரும் வந்து சேர்ந்து வந்து ஒன்றாக நடிக்க முடியாது, அதாவது உழைக்க முடியாது, ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்ட்டாரு. இது வந்து அவர் வந்து ஃபுல்லாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் இவங்களே வந்து நிறைய யூகங்கள், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய தியரியெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து மென்ஷன் பண்ணலை. சிவகார்த்திகேயன் இப்போ வரைக்கும் வந்து வாய் திறக்கலை, எதுவுமே சொல்லலை. இமான் வந்து அவர் எனக்கு அது துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். அது என்னவா வேணால் இருக்கலாம், சரிங்களா? பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பப்ளிக் டொமைனில் சொல்கிறோங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து பப்ளிக்காக ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து மீம் எல்லாம் என்ன வருதுன்னா, வந்து சிவகார்த்திகேயன் அது பண்ணிட்டாரா, சிவகார்த்திகேயன் இது பண்ணிட்டாரா, ஸோ வந்து எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டாரா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் வந்து போயிட்டே இருக்குது. இதை யார் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய குரூப் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய குரூப் யாருன்னா, இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாருமே கிடையாது, ஒரு சிலருடைய அந்த ஒரு டீம் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து என்னென்னா, ஸோ சிவகார்த்திகேயன் இதுக்கு மேலே வளர்ந்து வரக்கூடாது, ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் ஸ்டார் அப்படிங்கக்கூடியதான் வந்து எப்போவுமே வந்து இந்த டாப் லெவல்லே வந்துட்டுருப்பாங்க. அப்படி வந்து திரு ரஜினிகாந்த், திரு விஜய்க்கு அப்புறமா வந்து சிவகார்த்திகேயன் தான் வர்றாரு அப்படிங்கிறப்ப வந்து அவரை வந்து நம்ம வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் செய்யக்கூடிய சதியாக கூட இதை வந்து சொல்கிறாங்க. நிறைய நல்லா கவனிங்க, வாரிசு நடிகர்கள்னு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ ஃபேமிலியோ நிறைய வந்து சினிமாவில் வந்து பெரிய உச்சத்தை தொட்டிருப்பாங்க, ஆனால் இவங்களால் அதை தொடர்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப எங்கேயோ திருச்சியிலேருந்து வந்த ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னா, ஸோ இதை வந்து விடலாமா அப்படிங்கிற மாதிரியான பொறாமை இருக்கும். சிவகார்த்திகேயன் மேலே வந்து நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வச்சாங்க. என்ன அப்படின்னா, படத்தில் வந்து நிறைய வந்து ஸ்டால்கிங், ஸோ பொண்ணுங்களை பின்தொடர மாதிரியான காட்சிகளே நடிக்கிறாரு, ஸோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டு வச்சாங்க. இவர் பண்ணுற காமெடியெல்லாம் வந்து உருவ கேலி பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ எல்லாரையும் வந்து இவர் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக வந்து காமெடி பண்ணுறாரு, ஸோ கேலி பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. பட் சிவகார்த்திகேயன் அதெல்லாம் கண்டுக்கல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து உயர்த்திக்கிட்டாரு. சில தவறுகள் பண்ணாலும் அதை வந்து திருத்திக்கிட்டார். ஆனால் இப்போ இந்த இமான் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து சிவகார்த்திகேயனோட செல்வாக்கு எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ 40% அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய அந்த செல்வாக்கு வந்து சரிஞ்சிருக்குங்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா வந்து அந்த ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறத ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நாமளும் தான். ஸோ யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ சிவகார்த்திகேயன் மாதிரி வந்து வளர்ந்து வரும் நடிகர்லாம் இல்லை, அவர் வளர்ந்த நடிகர். ஸோ இப்போ வந்து டாப் டெனில் வந்து பெரிய லெவலில் இருக்காருங்கிறப்ப அவர் பின்னாடி வந்து எத்தனை சதி திட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒன்றுன்னு சொன்னால் வந்து அது நாலுன்னு சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நல்லா பாருங்கள், தம்ப்நெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து இல்லைங்க இது வேணாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் வந்து அந்த நடிகர் என்ன சொன்னால் தெரியுமா, இந்த நடிகை என்ன செய்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லி போகிறக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை மாதிரி வந்து இமான் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லணும். இப்போ பொது வெளியில் வந்து அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அவரும் நீங்களை வந்து ஏங்க ஒர்க் பண்ணல திரும்ப அப்படின்னு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வரல, மனஸ்தாபம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டு அவர் வந்து கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் வந்து இமான் வந்து வச்சார். அது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் ரெண்டாவது, அதை பற்றி நம்ம வந்து போக வேண்டியதில்லை, அது அவங்களோட பர்சனல். ஆனால் இமான் வந்து அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் வச்சதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் மேலே வந்து குற்றச்சாட்டை வந்து பொத்தாம் பொதுவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது கொளுத்தி போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை சிவகார்த்திகேயனாக இருந்தாலும் வந்து அவர் வந்து வாயில் திறந்து வந்து இல்லை நடந்தது வந்து எது நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு எனக்கு இப்போ எந்த சம்மந்தமும் இல்லை, இல்லை அவர் சொன்ன விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நடக்கலை, ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் வந்து வாய் திறந்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா வந்து சிவகார்த்திகேயனோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்படி அவர் ஒருவேளை சொல்லலைன்னா வந்து ஸ்பெக்குலேஷன் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறக்கூடியவங்கெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி என்ன செய்தால் தெரியுமா அப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து மீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒருத்தருடைய பர்சனல் விஷயங்களை வந்து பொது வெளிக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ அதை வந்து உடைக்க வேண்டிய உரிமையும் கடமையும் அந்த ஒரு நபருக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க பண்ணாமையே போயிடுச்சுன்னா வந்து சிவகார்த்திகேயனுடைய இமேஜ் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து இமானும் சிவகார்த்திகேயனும் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சிருக்கலாம். இல்லை இமான் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது வந்து இல்லைங்க வேணாங்க அதை பற்றி நான் பேச விரும்பல பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்கங்கிறப்ப இப்போ பிரச்சனை வந்து பொது வெளிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் முடிச்சாகணும், இல்லைன்னா வந்து ரெண்டு பேருக்குமே தான் வந்து இது வந்து கெட்டது. இதை வந்து ஒரு ரெண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து வளர்ந்து வரும் நடிகர்களை தாண்டி வளர்ந்த நடிகராக ஆயிட்டார் அப்படிங்கிறப்ப அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருதுங்கிறப்ப அவர் வந்து பேட்டி கொடுக்கணும். அவர் வந்து அவருடைய தன்னிலை விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் சில விஷயங்களை வந்து அவர் வெளியே வரவே முடியும். அது கொடுக்கறதுக்கு வந்து அவருக்கு வந்து துணிச்சல் இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்கிறப்ப ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து போயிட்டாருங்கிறது தான் இதில் சிக்கல். ஸோ சிவகார்த்திகேயன் வாய் திறந்தால் தான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அப்படி இல்லை தான் சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் ஒரு பெரிய ஒரு டீப் டிப் விழும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. இப்போ இமான் வந்து மலேசியாவில் வந்து ஒரு கான்சர்ட்க்கு ஒன்று வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு, நான் கான்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. மலேசியா அது சுவிட்சர்லாந்து சம்திங். ஸோ அதுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருஷம் இல்லாமல் இமான் இப்போ மட்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சொன்ன உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்சர்ட்லாம் புக் ஆயிடுச்சு, அப்போ வந்து அவர் ஏதாவது சதி திட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இமான்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. அவராக வந்து பொது வெளியில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதுவும் போட்டலை எதுவும் சொல்லலை, ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து இப்படி ஒரு கேள்வி வருது. ஆரம்பத்தில் அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா அவர் சிவகார்த்திகேயன் மேலே வந்து அவர் நார்மலாக நல்ல இதாக அவர் நல்லா நடிக்கிறங்க நல்லா வளர்ந்து வர்றாரு அப்படின்னு தான் சொல்கிறாரு தவிர வந்து எடுத்த உடனே இந்த குற்றச்சாட்டும் வைக்கலை. நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு இமான் ஒரு பதிலை சொல்கிறாரு, அது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் சொல்லி நிறுத்திடுறாரு, இதுக்கப்புறம் வந்து அது என்னோடய பர்சனல் அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப வந்து நம்மளும் இமானம் வந்து ரொம்ப போட்டு தாக்க வேணாம் தான் எனக்கு தோணுது. அவர் வந்து அது தாண்டி வரலைங்கிறப்ப நம்மளும் அதோடு நிறுத்திக்கலாம். சிவகார்த்திகேயனும் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி எந்த ஒரு வாய் திறக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப அது வந்து அவர் எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, அந்த விஷயத்தில் உண்மையும் இருக்கலாம், இல்லை உண்மை இல்லாமலும் இருக்கலாம், நான் எதுக்கு இதை பற்றிலாம் பேசிட்டு அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம அப்படி எதுவும் இல்லாமல் இல்லை பார்த்தீங்களா வாயே திறக்கல அப்படின்னா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்பெகுலேஷனுக்கு போகவே வேணாம் தான் எனக்கு தோணுது. இப்படி ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து இமான் வந்து மென்ஷன் பண்ணிட்டார். அப்படி துரோகம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸோ நம்ம ப்ரெஸ் எல்லாம் வந்து சும்மா இருக்குமா, உடனே வந்து அதுதான் இந்த துரோகம் இதுதான் அந்த துரோகம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இமானுக்கு வந்து விவாகரத்தாகி திரும்ப இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இமானோடைய முன்னாள் மனைவிகிட்ட போயிட்டு வந்து விகடனில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ வந்து இவர் வந்து அப்படி சொல்லியிருக்காருல்ல, ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னுடைய கேள்வி. சரி அப்படி எடுத்துட்டாங்க, அவங்க வந்து சிவகார்த்திகேயன் மேலே வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்லலை. அவங்க வந்து அவர் வந்து எங்கள் குடும்ப நண்பருங்க,
நாங்கள் ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுன்னு அவர் நினச்சாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேட்டி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ பேட்டி கேட்குறாங்க, அதனால் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஸோ ஏன் இதை கொடுத்துருக்கணும், ஏன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இங்கே வந்து எழுது. ஸோ சில விஷயங்களில் வந்து பேசணும், சில விஷயங்களை வந்து பேசாமல் இருக்கணும், அதுதான் வந்து நல்லது. ஸோ பேசினாங்க, அது பேசினதுக்கப்புறம் வந்து கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கிளம்பிடுச்சு. ஆனால் வந்து உடனே வந்து இன்னொரு குரூப் வந்து, பார்த்தீங்களா இவங்க ஏன் வந்து இப்போ வந்து இந்த பதிலை சொல்லணும் அப்படின்னா உண்மையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, இப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. இது வந்து சிவகார்த்திகேயனுக்கும் நல்லதில்லை, அவர் மேலே வந்து இப்போ வந்து ஒரு பந்தய குதிரை மேலே காசு கட்டுறவங்களுக்கும் நல்லதில்லை. இப்போ வந்து அவரை நம்பி அயலான் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறாங்க. அண்ட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு படம் வந்து போயிட்டுருக்கு அண்டர் ப்ரொடக்ஷன். அது போக வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு படத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இது சிவகார்த்திகேயனை மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை. ஸோ அவரை நம்பி பணம் போட்டவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குங்கிறப்ப சிவகார்த்திகேயன் வந்து வாய் திறக்கிறது தான் இதில் வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இமானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுட்டார். ஸோ எதுவாக இருந்தாலும் அவர் தைரியமாக வந்து சொல்லணும். பொதுவெளிக்கு வந்து இவ்வளோ சொல்லியாச்சு அப்படிங்கிறப்ப இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய ஒரு ப்ராக்ரெஸை வந்து தடுக்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் வந்துட்டாருங்கிறப்ப அதை முழுசாக செஞ்சு முடிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இது வரைக்கும் சொல்லிட்டு நான் சேஃபாக தப்பிச்சுப்பேன் அப்படிங்கிறது வந்து சரியில்லை. ஏன்னா யாரை பற்றி நீங்கள் சொன்னாலும் வந்து அந்த கேள்விக்கே நீங்கள் வந்து ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிடலாம், இல்லைங்க அவருக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லிடலாம். அதை விட்டு துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன், மீதியெல்லாம் நீங்களே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை. சிவகார்த்திகேயன் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஊர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு சேனலுக்கு வந்து, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு துணை நடிகராக வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்திருக்காருன்னா, ஸோ அதுக்கு வந்து அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாருங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். எத்தனை பேர் வந்து அவருடைய காலை வாரி விடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதை தாண்டி அவர் வந்திருப்பாருன்னு நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க தனுஷ் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டு வந்து அவரை உதவிட்டு வந்துட்டாருன்ட்டு. ஸோ உள்ளே என்ன நினச்சினே நமக்கு தெரியாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஒருத்தரை தாண்டி வர்றாங்க அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறப்ப வந்து 10-50 ரூபா நம்ம வந்து பேச முடியாது. இன்னொன்று வந்து சினிமாங்கிறது ஒரு வியாபார உலகங்கிறப்ப, ஸோ அதில் வந்து நம்ம ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் தாண்டி வரும்போது அவர் தாண்டி தான் போவாங்க. ஸோ எல்லோரும் வந்து தான் பெரிய ஆளாகணும் தான் யோசிப்பாங்க. அப்படிங்கிறப்ப சிவகார்த்திகேயனும் அதுதான் யோசிச்சிருக்காருன்னு தான் நானும் நினைக்கிறேன். இன்னொன்று, சிவகார்த்திகேயன் மேலே வந்து நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் வரிசையாக ரெமோ படத்துலேருந்து எல்லாம் வச்சுட்டே இருக்காங்க. ரெமோ படத்துடைய ஆடியோ லான்ஸில் கூட சிவகார்த்திகேயன் வந்து கண்ணீர் விட்டார், என்னை எத்தனையோ பேர் வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வர்றாரு. இதுவுமே வந்து சிவகார்த்திகேயனுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு சதி வேலையாக இருக்குமோன்னு தான் தோணுது. ஸோ எது எப்படி இருந்தாலும், ஸோ இன்னொருத்துடைய பர்சனல் விஷயங்களும் நம்ம போயிருக்க வேண்டாம். இன்னொன்று வந்து, யாராக இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையோ இல்லை அரசியலோ யாராக இருந்தாலும், ஸோ அவங்கள வந்து நம்ம அவங்களுடைய பொது வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை விட்டு அந்த ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு, இந்த கிரிக்கெட் பிளேயர் அப்படி பண்ணிட்டாரு, இந்த ஒரு அரசியல்வாதி அப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம எதுவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ பிரச்சனை வந்து இந்த மூணு பேர் மேலேயுமே தான். ஸோ மூணு பேரும் சேர்ந்து வந்து, ஸோ அவங்களுடைய விஷயத்தை இன்னும் கிளாரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்து சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோ அப்படிங்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து தப்பிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதோட வந்து நிறுத்திக்கலாம் தான் எனக்கும் தோணுது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை பற்றி வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா வந்து, நூல்களை படியுங்கள், நூலாசிரியரை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நம் பப்ளிக் டொமைனில் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயாதேன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகரோ இசையமைப்பாளரோ யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ, என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம காசு கொடுக்குறோம், பார்க்குறோம், பார்த்துட்டு நம்ம டாட்டா காட்டிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.